ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிதா. இன்றைக்கு நாங்கள் இறைச்சி கறியையே மிஞ்சும் சுவையில், சும்மா கம கமண்ட வாசனையில் எப்படி சோயா மீட் கறி வைக்கிறதுண்டு பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கண்டா, தயவுசெய்து என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி. தேவையான பொருட்கள்: 200 கிராம் சோயா. நாங்கள் ஊரில் டிவிபி என்று சொல்லுவோம். டிவிபி என்றா டெக்ஸ்டர்ட் வெஜிடபிள் புரோட்டீன் என்று அர்த்தம். நான் இந்த சோயா மீட் கறிக்கு டின்னில் வார சாப் டொமேட்டோஸ் தான் பாவிக்க போகிறேன். நான் சாப் டொமேட்டோ டின்னிலிருந்து பாதி சாப் டொமேட்டோஸை எடுத்து வைத்திருக்கிறேன். ஒரு பெரிய பொம்பை வெங்காயம் சிறிய துண்டுகளாக வெட்டியது, 3 டீஸ்பூன் கறித்தூள், 3 கருவாப்பட்டை துண்டுகள், 5 ஏலக்காய், 5 கராம்பு, 2 நெட்டு கறிவேப்பிலை, 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 4 ரம்பை இலை துண்டுகள், 1/2 டீஸ்பூன் இறைச்சி மசாலா தூள். இறைச்சி மசாலா தூள் என்றது நான் ஏலம், கருவா, கராம்பு ஆகிய மூன்றையும் சம அளவில் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைத்து வைத்திருக்கிறேன். 3 டேபிள்ஸ்பூன் கெட்டியான தேங்காய்பால், 3 டேபிள்ஸ்பூன் ஆலிவ் ஆயில், உப்பு சுவைக்கேற்ப, கெட்டியான புளிக்கரைசல் 3 டேபிள்ஸ்பூன். நான் சோயா மீட்டுக்கு 500 மில்லிலிட்டர் கொதிநீர் சேர்த்து அரை மணித்தியாலம் ஊற வைக்க போகிறேன். சோயா மீட் கொதிநீரில் ஊறி பஞ்சு போல மென்மையாக வர வேண்டும். நான் இதை ஒரு பிளேட்டால் மூடிவிடுறேன். சுடுநீரில் ஊற வைத்த சோயா மீட் எப்படி வந்திருக்குதுன்னு பார்ப்போம். தண்ணியெல்லாம் நன்றாக ஊறி சோயா மீட்டும் பஞ்சு போல வந்திருக்குது. நான் இதில் இருக்கிற தண்ணீரை கையால் பிழிந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களில் பல பேருக்கு சோயா மீட் கறி சாப்பிட விருப்பமில்லை, கேட்டால் சொல்லுவாங்க அதில் உப்பு புளி சேர்றல, சுவையாக இருக்கிறல்லன்னு. நான் இறைச்சி கறிக்கு எப்படி மெரினேட் பண்ணி சமைப்பேனோ இறைச்சி கறியை, அதே போல தான் இன்றைக்கு சோயா மீட்டையும் நான் மெரினேட் பண்ணி இந்த கறியை செய்ய போகிறேன். முதல்ல நான் சாப் டொமேட்டோவை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக கறித்தூளை சேர்த்துக்கொள்கிறேன். இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கொள்கிறேன். கடைசியாக உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கிறேன் இப்போதைக்கு. இப்போ நான் இதை கையால் நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். மெரினேட் பண்ணிய சோயா மீட்டை நான் ஃப்ரிட்ஜில் சில்லரில் அரை மணித்தியாலம் வைத்தெடுக்க போகிறேன். மெரினேட் பண்ணிய சோயா மீட்டை 30 நிமிடங்கள் ஃப்ரிட்ஜில் சில்லரில் வைத்து எடுத்துட்டேன். இனி இதில் சோயா மீட் கறியை எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். ஃப்ளேமை மீடியத்துக்கும் ஸ்லோவுக்கும் இடையில் வைத்திருக்கிறேன். எண்ணெய் சூடாயிட்டது. அடுத்ததாக ஏலம், கருவா, கராம்பை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக ரம்பை இலை துண்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். கறிவேப்பிலையை சேர்த்துக்கொள்கிறேன். அடுத்ததாக வெட்டி வைத்திருக்கிற பொம்பை வெங்காயத்தை சேர்த்துக்கொள்கிறேன். இதை நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயம் நன்றாக வெதும்பி வரட்டும். வெங்காயம் நன்றாக வெதும்பி வந்துட்டது. நான் இதில் மெரினேட் பண்ணி வச்சிருக்கிற சோயா மீட்டை சேர்த்துக்கொள்கிறேன். இதை நன்றாக மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். இதோடு நான் 1/2 கப் தண்ணீர் சேர்த்துக்கொள்கிறேன். இதில் நாங்கள் சேர்த்த எல்லா ஃப்ளேவர்ஸும் சோயா மீட்டோடு சேர்ந்து வரும் வரை நான் இதை
மூன்றிலிருந்து 4 நிமிடங்கள் அவியை விட போகிறேன். சட்டியை ஒரு மூடியால் மூடிக்கொள்கிறோம். கறி நன்றாக கொதித்து கிரேவியும் நல்ல திக்காக வந்துவிட்டது. இதோடு நான் இறைச்சி மசாலா தூளை சேர்த்துக்கொள்கிறேன். உப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன். இதை நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிடம் இதை அவியை விட போகிறேன். இப்போ நான் பழப்புளி கரைசலை சேர்த்துக்கொள்கிறேன். இதை நன்றாக கலந்து விடுறேன். கடைசியாக கட்டியான தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்கிறேன். இதை நன்றாக கலந்து கொள்கிறேன். 1 நிமிடத்தால் நான் ஒரு டிஷ்ஷுக்கு கறியை மாற்றிக்கொள்கிறேன். சுவையான சோயா மீட் கறி சாப்பிட தயாராகிட்டது. இதை நீங்கள் ரைஸோடு சாப்பிடலாம், புட்டோடு சாப்பிடலாம், இடியப்பத்தோடு சாப்பிடலாம், பராட்டாவோடு கூட சாப்பிடலாம். மிகவும் சுவையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.